பவர் செல்வம் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் துவங்கிய புத்தக கண்காட்சியை ஒட்டி திண்டுக்கல் ஐ லியோனி பட்டிமன்றம் நடைபெற்றது. கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகின்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு தலைமையில் நடைபெற்று வரும் இந்த புத்தக திருவிழா 5 தினங்கள் நடைபெறுகின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் நலனுக்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இலவச பாடப்புத்தகங்கள், சீருடைகள், மிதிவண்டிகள், உயர்கல்வி பயில கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ₹1000 ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றது. மேலும் குழந்தைகள், மாணவர்கள், இளைஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராகுவோர், பெண்கள், மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தப்படும் வகையில் நூலகங்கள் மற்றும் புத்தக கண்காட்சிகள் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான புத்தக கண்காட்சி கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்த கண்காட்சியில் பல்வேறு முன்னணி புத்தக பதிவகம் என 24 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு அறிவு சார்ந்த புத்தகம், குழந்தைகளுக்கான வாசிப்பு திறன் புத்தகங்கள், அறிவியலாளர்கள், பல்வேறு சிறுகதை மற்றும் சிறந்த படைப்பாளர்களின் புத்தகங்கள் என 100,000+ மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பாக பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. 2வது நாளான இன்று இந்த புத்தக கண்காட்சியில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் மிக பிரம்மாண்டமான பட்டிமன்றம் நடைபெற்றது. தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவரும் பட்டிமன்ற பேச்சாளருமான திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் தலைமையில் சிறப்பான பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனை குரல், கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் பாபு, வேளாண்மை இணை இயக்குனர் பச்சையப்பன், நேர்முக உதவியாளர் சீனிவாசன் உள்ளிட்ட அலுவலர்கள், தன்வாளர்கள், மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன். சுப்பிரமணிய ராவணத்தை மயில் ராவணத்தை அழகான மயில் நான் கொண்டனா யார் சொன்ன உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு கேஸ் எல்லாம் நடத்துங்க. ஆனா அந்த ஐயா இறந்துட்டாருன்னு நினைச்சு எல்லாரும் வந்து நின்று பார்ப்பாங்க. திரும்பவும் முழிச்சிருந்தோம்னா உயிர் வர மாதிரி இருக்கும். அந்த லானா முதல் கொண்டு படிச்சவங்க அத்தனை பேர் வந்து வயல நின்று நாத்துனிட்டு இந்த விவசாயம் ஜிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அதாவது என்னைக்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயா சோர்ந்து இருந்தாரோ அப்பெல்லாம் வந்து உன்னை எறிந்தால் உன்னை எறிந்தால்ன்ற பாட்டு அவருக்கு உயிர் ஊட்டும்னு சொன்னாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமரருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு அந்த இலக்கியத்தை எளிமைப்படுத்தி எடுத்துக்கொண்டு சேர்த்தவர் தான் எங்களுடைய மாண்புமிகு நடுவர் அவர்கள் திண்டுக்கல் ஐ லியோனி ஐயா அப்படின்னு சொன்னா நீங்களே இதுக்கு ஆக சிறந்த உதாரணம் தாங்க ஐயா. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நிம்மதியா இருந்ததாக சார் திறமை இல்லை. அவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். நான் 1 தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரியா இதை 1000 செயல் நடத்தினால இதை சொல்ல முடியுமா? ஆண்ட குழந்தைகளை பத்தி எத்தனையோ இலக்கியங்கள்ல சொல்லுது திருக்குறள்ல. இது கண்டிப்பா ஒரு தமிழ் ஐயா நமக்கு விளக்கம் சொல்லணும். குழல் யாழ் என்ன அப்படின்னு விளக்கம் சொல்லி அதுக்கு ஒரு பொழித்துறை. குழலும் யாழும் தருகின்ற ஒரு மகிழ் குழந்தைங்களா சேர்ந்து பாடுற ஒரு பாட்டுக்கு யார் பொழித்துறையோ சொல்ல வேண்டியது. ஒரு படத்துல எம்ஜிஆர் பாடிட்டு இருப்பார் குழந்தைகளோட, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா, சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. அதுல எனக்கு பிடிச்ச வரி எது தெரியுமா?
வானில் நீந்தும் நிலவில் நாளை பள்ளிக்கூடம் நடக்கும் காட்டில் ஏறி பயணம் செல்ல பாதை அங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் சிரித்து வாழ வேண்டும் நாளைக்கு நிலவுல பள்ளிக்கூடம் நடக்கும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு கவிஞன் 1973 கனவு கண்டான்.